ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனோவிஜய இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சேனல். நவம்பரில் விதைச்ச செடியிலேருந்து கிடைச்ச ஃபஸ்ட்டு அறுவடையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மனோவிஜய இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி பட்டத்தில் விதைக்கணும்னு பிளான் பண்ணி பல சில காரணங்களால் விதைக்க முடியாமல் நவம்பரில் தான் விதை விதைச்சேன். என்னென்ன விதை போட்டோன்றது செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவோட லிங்க் நான் ஐகார்டில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். நம்ம விதைச்ச விதையில் 70% ஆல்மோஸ்ட் வளர்ந்து இப்போ காய் தர ஆரம்பிச்சிருக்கு. இது செடியவரை, இது நம்ம வீட்டில் லாஸ்ட் டைம் வளர்ந்த செடியவரையிலேருந்து எடுத்த விதை தான். இது நல்லா வந்திருக்கு, இப்போ இதில் ஓரளவுக்கு காய் காய்ச்சிட்ருக்கு. இது நம்ம ஃபஸ்ட்டு டைம் அறுவடை பண்ணுறோம். இது வந்து இன்னொரு ஒரு செடி அவரை செடி, இதை நான் செடி அவரைன்ட்டு தான் வச்சேன். பட் இது வளரும் போது இது கொடி போல் வந்தது. பட் ஆனால் கொடியாக இருந்தாலும் பெருசாக வளரலை, லைட்டாக கொஞ்சம் கொடி போல் வளர்ந்தது. ஸோ அதனால் இதை வந்து இந்த பந்தல் கீழே வச்சுருக்கேன், லைட்டாக பிடிச்சிட்டு ஏறி வளருது, காயும் நல்லா காய்ச்சிட்ருக்கு. இப்போது லாஸ்ட் டைம் நம்ம வீட்டில் விதைச்ச அவரைக்காய் செடியிலேருந்து நிறைய அவரைக்காய் காய்ச்சிது. இது ஃபஸ்ட்டு டைம்ன்றதுனால இது கொஞ்சம் தான் காய்ச்சிருக்கு, ஒரு 10-15 காய் தான் இருக்கும் இதில். அதை பறித்து எடுத்துக்கலாம். இது முதல் அறுவடைன்றதுனால காயும் கொஞ்சம் கம்மியா இருக்கு, சைஸும் கொஞ்சம் சின்னதா இருக்கு, போக போக பெருசா நிறைய காய்க்கும் நினைக்கிறேன். இந்த தொட்டில மே மந்த் போல கஸ்தூரி மஞ்சள், வரளி மஞ்சள், மா இஞ்சி, நார்மல் இஞ்சி இது எல்லாமே விதைச்சு விட்டேன். இதை தனியா புடுங்கி வேற ஒரு தொட்டில நடணும்னு பிளான் பண்ணேன், பட் நான் நடாம அப்படியே விட்டுட்டேன். இஞ்சி செடி வந்து காஞ்சி போயிடுச்சு, மற்ற செடி எல்லாமே வந்திருக்கு. இந்த செடி எல்லாமே வந்து அறுவடைக்கு ரெடியாக இருந்தது. இப்போ அடித்த புயலில் எல்லாமே சாஞ்சி போயிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா காயட்டும், அதுக்கப்புறம் அடியில் இருக்க மஞ்சள் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாகும்ன்றதுனால விட்டு வச்சுருக்கேன். ஸோ இன்னும் ஒரு 1-2 weeks இது எல்லாத்தையுமே அறுவடை பண்ணிடுவேன். இந்த அவரை செடி நான் விதைக்கும் போதே சொல்லியிருப்பேன், நம்ம பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க விதை கொடுத்தாங்க அப்படின்ட்டு. நான் விதைக்கும் போது அது என்ன அவரை செடின்னு எனக்கு தெரியாது, வளர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இது கோழி அவரை செடி அப்படின்ட்டு. இதுலேயும் ஓரளவுக்கு நல்லா காய் காய்ச்சிட்ருக்கு, நிறையவே காய்க்குது. பட் ஆனால் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த செடி என் தம்பி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அங்கே கொடுத்தாங்க அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்து தந்தான். இது வந்து நான் இனிஷியலாக அடுக்கு மல்லின்னு நினச்சி நான் சின்ன ஒரு தொட்டியில் வச்சு விட்டேன். இது நல்லா வளர்ந்துட்டே இருந்தது. இப்போ வந்து அதில் பெரு பெருசாக வெள்ளை கலரில் பூ பூக்குது, மல்லி போல தான் இருக்குது, பட் ஸ்மெல் நல்லா இருக்குது. இந்த செடி வளர வளர இது மரம் போல் வளர்ந்துட்டுருக்கு. இதை வந்து வேறு ஒரு தொட்டிக்கு மாற்றி விடணும், இல்லைன்னா தரையில் எடுத்து வைக்கணும். எனக்கு இன்னும் சரியாக இது என்ன செடின்ட்டு கண்டுபிடிக்க முடியல, உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து காந்தாரி மிளகாய் நல்லா காய்ச்சிருக்கு, இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். மிளகாய் செடி வளர்க்குறதே கொஞ்சம் சவாலாக தான் இருக்குது இந்த பனிக்காலத்தில். செடி எல்லாமே வந்து இலை சுருட்டல் நோய் வந்த மாதிரி இலையெல்லாம் சுருட்டிகிட்டு இருக்கு. நம்ம மாடி தோட்டத்தில் நெய் மிளகாய், காந்தாரி மிளகாய், பஜ்ஜி மிளகாய், குடை மிளகாய், நீட்டு மிளகாய், இப்படி 5 மிளகாய் செடி வச்சுருக்கேன். இது எல்லாத்துலேயுமே வந்து இலை சுருட்டல் நோய் பாதிப்புனால எல்லா இலையும் வந்து சுருண்டுட்டுருக்கு. இதுதான் ஓரளவுக்கு கொஞ்சம் இப்போ காய்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மற்ற எல்லா செடியிலுமே வந்து இலையெல்லாம் சுருட்டிட்டு பூ பூக்கலை, இன்னும் காயும் காய்க்கலை. அந்த செடி எல்லாத்துக்குமே வந்து ரெகுலராக மீன் அமிலம் தெளிச்சிட்டு வரேன். ஓரளவுக்கு அந்த செடியை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்றி பார்ப்பேன். இல்லைன்னா அந்த செடி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு புதுசாக தான் செடி வைக்கணும். இந்த மிளகாய் செடி வந்து 15x12 ரெண்டு செடி வச்சுருக்கேன். இது ஓரளவுக்கு கிளை பிரிஞ்சு நல்லா வளர்ந்துருக்கு, மிளகாவும் ஓரளவுக்கு கொஞ்சம் காய்ச்சிருக்கு, இனிமேலும் காய்க்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு காந்தாரி மிளகாய் செடி வந்து நான் 12x12 வச்சு விட்டுருக்கேன், இதுவும் ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு. ஆனால் அந்த செடியை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. இந்த செடியும் வந்து இலை சுருட்டல் நோயினால தான் பாதிக்கப்பட்டிருக்கு. இது பக்கத்தில் இருக்கிறது குடை மிளகாய் செடி, இது வந்து இலை சுருட்டல் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கு, இன்னும் பூ எதுவுமே வைக்கல. ஸோ இவ்வளோதான் நம்ம செடியில் வந்து மிளகாய் காய்ச்சிருக்கு.
அடுத்து கத்திரிக்காய் அறுவடை பண்ணிக்கலாம். இது முள்ளு கத்திரிக்காய் செடி. இது பார்க்கறதுக்கு பிளாக் பியூட்டி கத்திரிக்காய் போல இருக்கு. இது பக்கத்தில் இருக்கிறது பிளாக் பியூட்டி கத்திரிக்காய் செடி, அதுலேயும் பூ வச்சிருக்கு, இதில் காய் காய்ச்சிருக்கு. இது எப்படி இந்த கலரில் வந்ததுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை முள்ளு கத்திரிக்காய் செடியோட கலர் வந்து இப்படி தான் இருக்குமான்றதும் எனக்கு தெரியல. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் முள்ளு கத்திரிக்காய் செடி விதைச்சு காய் காய்ச்சிருக்கு. பக்கத்தில் இருக்கிறது மணப்பாறை கத்திரி, அது பக்கத்தில் இருக்கிறது வந்து பிளாக் பியூட்டி, அதுலேயும் வந்து பூ வச்சிருக்கு. இது வந்து ஊதா நீல கத்திரி, இதுலேயும் வந்து பூ வச்சு பிஞ்சு வந்திருக்கு. இன்னைக்கு அறுவடையில் நமக்கு ஒரே ஒரு முள்ளு கத்திரிக்காய் தான் காய்ச்சிருக்கு. ஃபியூச்சரில் வந்து நிறைய காய் காய்க்க சான்சஸ் இருக்கு. இது ரெட் செரி டொமேட்டோ செடி. இதில் வந்து ஒரே ஒரு காய் தான் இருக்குது. இதில் ஆல்ரெடி புயலுக்கு முன்னாடி ஒரு 4-5 காய் காய்ச்சிது. பட் புயலுக்கு அப்புறம் இந்த செடி ஃபுல்லாகவே சாஞ்சி போயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த செடியில் வந்து இலை சுருட்டல் நோய் வந்துட்டு எல்லா இலையும் வந்து சுருண்டு போயிருக்கு. இதுக்கு ரெகுலராக வந்து மீன் அமிலம் அடிச்சுட்டு வரேன். இது வந்து லைபீரியன் தக்காளி, இப்போ தான் காய் வச்சிருக்கு, இன்னும் பழுக்கலை. தக்காளி செடியும் இலை சுருட்டு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு நான் ரெகுலராக மீன் அமிலம் தெளிச்சிட்டு வரேன். நிறைய இலை வந்து சுருண்டு போயிருக்கு, அது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ அந்த இடத்துல புதுசாக இலை துளுத்து வந்திருக்கு. இது மஞ்சள் பூசணி கொடி. இது வந்து நல்லா படர்ந்து கொடியில் ஏறிடுச்சு. இதில் வந்து இப்போ மொட்டு வச்சிருக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து ஆண் பூ வரும், அதுக்கப்புறம் தான் பெண் பூ வரும். இப்போ ஆண் பூ தான் பூக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஃபியூச்சரில் இதில் காய் வந்ததுன்னா நான் அது செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் அப்டேட் தரேன். இந்த முதல் அறுவடையில் நம்ம தோட்டத்தில் அவரைக்காய், கொடி அவரை, காந்தாரி மிளகாய், அடுக்கு மல்லி, செரி டொமேட்டோ, ஒரு முள்ளு கத்திரி, இதுதான் கிடைச்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.